மிருகயா கோலாகல துவனிகி உதச்சரத் வரைக்கும் முடிச்சோம் நம்ம, ரைட்டா? ஆகர்ணியச்ச ஆகர்ணியச்ச தம் அஹம் அஸ்ருத பூர்வம் உபஜாத வேபதுஹு வேபதுஹு அர்பக வேபதுஹு அர்பகதயா ஜர்ஜரித கர்ண விவரஹ பய விக்லவஹ சமீபவர்த்தினஹ பிதுஹு பிரீத்திகார புத்தியா ஜர சிதில பக்ஷபுட அந்தரம் அவிஷம். இந்த சத்தத்தை கேட்டுட்டும் இந்த வைஷம்பாயனன் என்ன பண்ணுது, அந்த குட்டி கிளி வந்து என்ன பண்ணிது அப்படிங்கிறது இந்த சின்ன பேராகிராஃப் இது. ஸோ தம் அகம் தம் ஆகர்ணிய, நான் அதை கேட்டுவிட்டு அதைங்கிறச்சு எதை கேட்டுட்டோ, அஸ்ருத பூர்வம் ஆகர்ணிய, இதுக்கு முன்னாடி கேட்காத ஒரு சத்தத்தை, அஸ்ருத பூர்வம் முன்னாடி கேட்காத இந்த சத்தத்தை அதை ஆகர்ணிய கேட்டுவிட்டு, யார் கேட்குறாத, உபஜாத வேபதுஹு அகம், அப்படியே ஒரு அந்த அந்த துவனி கோலாகல துவனி ஆரம்பித்த உடனே அப்படியே உடம்பெல்லாம் வந்து நடுங்கித்தான். உபஜாத வேபது, வேபதுஹுன்னா நடுக்கும், ஏற்பட்ட நடுக்கத்தை உடைய அகம் நான், தம் அந்த அஸ்ருதபூர்வம் ஆகர்ணிய முன்னாடி கேட்காத அந்த சத்தத்தை கேட்டுவிட்டு, அர்பகதையா ரொம்ப சின்ன குழந்தைன்னா அர்பகா குழந்தைத்தனத்தினால, ஜர்ஜரித கர்ண விவரகா என்னுடைய காது ஓட்டையெல்லாம் அப்படியே ஜர்ஜரித்தம்னா வெலவெலத்து போயிடுது, என்னுடைய காது ஓட்டை ரொம்ப சின்னதாக இருக்கிறச்சு பெரிய சத்தம் கேட்கறச்சு திடுக்கிட்டு அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கி ஆகுமோ இல்லையோ அந்த மாதிரி இருக்குங்கிறார். அதனால அர்பகதையா ஒரு குழந்தை பருவத்தினால் காரணமாக ஜர்ஜரித கர்ண விவரகா காதின் ஓட்டையானது ஜர்ஜரித்தம் வெலவெலத்து போய் பய விஹ்வலகா பயத்தினால் நடுங்கி, அதுக்கப்புறம் சமீபவர்த்தினா பிதுஹு தந்தையினுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய தந்தையினுடைய ஜரா சிதில பக்ஷ புட அந்தரம் அவிஷம், ஜரா கேடுதன்மையினால் சிதிலமடைந்த பக்ஷ புட ரக்கையின் அந்தரம் நடுவில் அவிஷம் நுழைந்தேன். என்னத்தினால, பிரதீகார புத்தியா, பிரதீகார புத்தியானா எனக்கு கெடுதல் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு புத்தி எண்ணத்தினால் அப்பா அவனுடைய ரக்கையினுடைய இடுக்குல போய் நுழைஞ்சுட்டேன். அனந்தரம் ச, அதுக்கப்புறம் என்ன துவனி கேட்டுது அந்த ரக்கை இடுக்குக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த மிருகயா துவனி இருக்கே வெறும்னு சத்தம் இல்லாத, இப்ப வந்து இட் வாஸ் மோர் கிளியர், எங்கேயோ தூரக்க ஒரு கோலாகலம் இருந்தது அதனால வெறும் கடகடன்னு ஒரு சத்தம் இப்ப ஏற்பட்டுது. அதுக்கப்புறம் கிட்ட வர்றச்சு த வேர்ட்ஸ் த சவுண்ட்ஸ் அண்ட் த வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ் எல்லாமே இன்னும் கிளியராக இருந்தது. அது என்னென்னலாம் பேசினாவா அப்படிங்கிறது அடுத்த பேராகிராஃப் பெருசு. அனந்தரம் ச சரபசமிதஹ சரபசம் இதஹ சரபசம் பரபரப்புடன் அப்படின்னு இருக்கு. ஸோ அனந்தரம் ச பிறகு சரபசம் பரபரப்புடன் இதஹா இங்கே இதோ இருக்கு இங்கே அதோ இருக்கு அப்படின்னுட்டு அந்த பேராகிராஃப் முடிவில் அடுத்த பேஜில் பார்த்தேன்னா கோலாகலம் அஸ்ருணவம் ஒரு கலகலப்பை நான் வந்து கேட்டேன், அஸ்ருணவம் நான் கேட்டேன் அப்படிங்கிறதுல போய் முடிய போகிறது, ரைட்? ஸோ இதஹா கஜ கஜ யூத பதி லுலித கமலினி இந்த இடத்துல கஜயூத யானைகளின் கூட்டம், அதனுடைய பதி ராஜா, அந்த யானை கூட்டத்தினுடைய ராஜா இருக்கானே அவனால லுலித அப்படியே அசைக்கப்பட்ட ஆர் மிதிக்கப்பட்ட கமலினி இது தாமரை கொடிகள், அந்த தாமரை கொடிகளினுடைய பரிமளகா கந்தம், அது பாரு அங்க அப்படியே தாமரையினுடைய வாசனை வருது பாரு, யானை வந்து மிதிச்சு அந்த தாமரை இதுல இருந்து கொடியிலேருந்து ஒரு வாசனையானது இங்க தெரியறது அப்படின்னு. இது என்னன்னா வேடுவர்கள்லாம் இதோ இங்க தாமரையினுடைய வாசனை வருது யானை மிதிச்சிருக்கணும் அப்படின்னா யானை இந்த பக்கம் போயிருக்கணும், அந்த பக்கம் யானைய ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது அந்த வழியை காண்பிக்கிறதுக்காக அங்க வந்து இது பண்ற சொல்றாரு. குரோட குல தஷ்யமான பத்ரம் பத்ர முஸ்தா ரச ஆமோதஹ
பத்ரமுஸ்தா ரச ஆமோதஹ. ஸோ இதஹா இந்த இடத்துல குரோடகுல, குரோடங்கிறது வராகம் பன்னி, காட்டு பன்னியினுடைய கூட்டம், அதனால் தஷ்யமான மிதிக்கப்படுகின்ற பத்ரமுஸ்தா, பத்ரமுஸ்தாங்கிறது வந்து ஒரு கிழங்கு, கோரக்கிழங்குங்கிற. ஸோ அந்த பத்ரமுஸ்தா கோரக்கிழங்கினுடைய ரசம், இது சாறு, அந்த சாறினுடைய ஆமோதகா கந்தம் இங்கே இருக்கு பாரு அப்படின்னு அந்த பக்கம் வராகம் போயிருக்கு. அடுத்தது வனம் வனமகிஷி விஷாண கோட்டி குலிஷ அபித்யமான வல்மீக தூலிகி. இதஹா வல்மீக தூலிகி, இந்த இடத்துல அந்த பாம்பு, பாம்பு இல்லை எறும்பு புத்து, அதுதானே வல்மீகம், அந்த எறும்பு புத்துலேருந்து வரக்கூடிய தூளியானது இந்த பக்கம் இருக்கு பாரு. அப்போ எறும்பு புத்துலேருந்து தூளி எப்படி வெளில வருது அப்படின்னா, அந்த காட்டு இது இருக்கு எருமை, அந்த காட்டு எருமைகள்லாம் தன்னுடைய கொம்பை வந்து ஒரு ஒரு லைட்னிங் மாதிரி இருக்கு, அந்த கொம்பு, அந்த வஜ்ராயுதம் போல இருக்கக்கூடிய கொம்புனால அந்த இதை வந்து புத்தை வந்து தொலைக்கிறது, அது தொலைக்கிறச்சு அந்த புத்துலேருந்து அப்படியே தூசி கிளம்புறது இந்த பக்கம் இருக்கு பாருங்கிறா. ஸோ இதஹா இந்த பக்கம் வன மகிஷா காட்டு எருமை, அதனுடைய விஷான கொம்பு, அந்த கொம்புனுடைய கோட்டி மொனை, அந்த மொனைதான் குலிஷ ஒரு வஜ்ராயுதம், அதனால் பித்தியமான துளைக்கப்பட்ட வல்மீக பாம்பு புத்தினுடைய ஆர் இது எறும்பு புத்தினுடைய தூலிகி தூஷி இங்க இருக்கு பத்தியா. இதஹ வனகஜ குலம், அதோ இங்க ஒரு காட்டு யானையினுடைய கூட்டம். இதஹ வனமஹிஷ பிருந்தம், காட்டு எருமையினுடைய கூட்டம் இங்க இருக்கு. முதல்ல வாசனை வருது, அப்புறம் கிட்டக்க போன உடனே அந்தந்த அனிமலை பாக்குறா, மிருகத்தை பார்த்த உடனே அந்த மிருகத்தையும் பார்த்து சொல்லிடுறா. இதஹ மிருக பத்தின, மிருகபதி நக இத்யமான குஞ்சர பிரசித்தம். இங்க என்ன தெரியறது, மிருகபதி சிங்கத்தினுடைய நக நகத்தினால் பித்தியமான துளைக்கப்பட்ட கும்ப குஞ்சர, கும்பங்கிறது நெத்தி, நெத்திப்பட்டையை உடைய யானைகளின் ரசிதம் கத்துதல், ரசிதம்னா அப்படியே பிளறல், யானையினுடைய பிளறல் கேட்கறது பாரு இந்த பக்கம். ஏன் அந்த யானை வந்து கத்துறது, ஏன்னா அதனுடைய மத்தகம் வந்து சிங்கத்தினால அப்படியே கிழிக்கப்படுறது. பத்ததி வராக பத்ததினா அமைப்பு, ஒரு வழி, இங்கே வந்து வர பன்னியினுடைய வழி இருக்கு பத்தியா அப்படின்னு காமிக்கிறார். ஏன் அந்த பன்னின் போன வழின்னு தெரியறது இந்த ட்ராக்கிங் மெத்தட்ஸில். ஆர்திர பங்க மலினா, நல்ல ஈரமான ஷேரு பங்கம், அதனால மலினா அழுக்கா இருக்கக்கூடிய அந்த காட்டு பன்னியோட வழி தெரியறது பாரு. அபினவ ஷஷ்ப கபல ரச என்ன இருக்கு, அபினவ ஷஷ்ப புதுசா அப்படியே புல்லு முளைச்சிருக்கு, அந்த புல்லு புல்லை வந்து வாயில வச்சுட்டு இந்த மான்கள்லாம் அசை போடுறது, அந்த அசை போடுறச்சு நொரை வெளியில வருதோ இல்லையோ, அந்த நொரை வந்து கீழே விழுந்திருக்கு, அதனால அப்படியே கருப்பா இருக்கான் எல்லா இடத்துலயும், அந்த வழிய காமிக்கிறாருங்க. சோ இயம் அபினவ புதுஷா முளைச்சிருக்கிற ஷஷ்ப கவள, புல்லனுடைய ஒரு கவளம், அதனுடைய அந்த ரச ஷியாமலா, அதனுடைய சாறுனால அப்படியே கருப்பாக இருக்கக்கூடிய ஹரிண மான்களின் ரோமந்த, அதாவது ரோமஞ்ச வேற ரோமந்த, ரோமாஞ்சம்னா மயிர்கூச்சல் அறியறது, இது வந்து ரோமந்தம்ங்கிறச்ச அசை போடுறது, சூயிங் த கட். ஸோ ரோமந்த அசை போடுறதுனால வரக்கூடிய நொரை, இந்த மாடெல்லாம் பார்த்துருக்கோம், மான் அசை போடுறதை பார்த்ததுலாம் இல்லை, அசை போடுறச்சு அது வாயிலேருந்து நொரை வரும், அந்த பேன சம்ஹதிகி அதனுடைய ஒரு குவியல் அங்கே இருக்கு பாருங்கிற.
புல்ல வந்து புல்லனுடைய சாறுனால கருப்பாக இருக்கக்கூடிய மானனுடைய அசை போடுதலினுடைய ஒரு இது நுரை கூட்டமானது அங்க இருக்கு. சம்ஹதிங்கிறச்சே சேர்க்கை ஒரு மாஸ். அடுத்தது ஏஷா நிபதி நிபதி நிபதித ருதிர ருதிர நிர் நிபதித ருதிர பிந்து பிந்து சிக்த சுஷ்கப சுஷ்க பத்ர பாட்டலா சுஷ்க பத்ர பாட்டலா ருரு பதவி. அங்க வந்து காஞ்ச இலைகள் இருக்கு. அந்த காஞ்ச இலைகள் மேல ருருன்னுட்டு ஒரு மான் விசேஷம். அந்த மான் விசேஷத்தினுடைய ரத்தம் அது மேல விழுந்திருக்கு. அந்த ரத்தம் டிராப்லெட்ஸை பார்த்து காமிக்கிறார். இதோ அந்த ருரு பதவி, ருருங்கிற மானனுடைய பதவி வழி இங்க இருக்கு பாரு. அது எப்படி இருக்கு, நல்ல ஷேப்பா இருக்கு பாட்டலாம். எதனால நிபதித ருதிர விழுந்த ருதிர ரத்தத்தின் பிந்து திவிலைகள், அதனால் சிக்த நினைக்கப்பட்ட சுஷ்க பத்ர பாட்டலா காய்ந்த இலைகளின் கொண்ட அப்படியே ஒரு சிவப்பாக இருக்கக்கூடிய ருரு பதவி, ருருங்கிற மானனுடைய ஒரு ட்ராக் பதவி மார்க்கம். ஏன்னா இந்த சுஷ்க பத்திரம் ஏற்கனவே வந்து அது ஒரு ரெட்டிஷ்ஷாக தானே இருக்கும், ரெட்டிஷ் ப்ரௌனாக தானே இருக்கும் இந்த ஆட்டம் சீசனில் விழுற அந்த இலை. அதில் வந்து ஏற்கனவே ரெட்டு கலர் இன்னும் ரெட்டாக இருக்கு. என்னத்தினாலன்னு இந்த ருருங்கிற மான்லேருந்து அப்படியே விழுந்த ரத்தம். ஏஷக நக கோட்டி விலிகித விகட பத்தலேகஹ ருதிர பாட்டலஹ கரி மௌக்திக தல தந்துரஹ தந்துரஹ மிருகபதி மார்கஹ கரி மௌக்திக தல தந்துரஹ. சிங்கங்கள் அந்த யானையினுடைய மத்தகத்தை அடிச்சு அதிலிருந்து அந்த முத்துக்கள்னால அப்படியே கரடு முரடா இருக்கக்கூடிய சிங்கத்தினுடைய மார்க்கம் இந்த இதுல வரும். குமாரசம்பவத்தில் பதம் துஷார ஸ்ருதி தௌத ரத்தம், அதாவது வசந்த யானை இருக்கு, வசந்த சிங்கம். ஏன்னா இப்பேற்பட்ட யானையை அடிக்கணும்னா வசந்த சிங்கமாக இருந்தால் தான் அதை அடிக்க முடியும், ரைட்? ஏன் யானை வசத்திங்கிறார் அப்படின்னா உத்தம குல யானை, உத்தம கஜங்கள்னா அதனுடைய மத்தகத்தில் முத்துக்கள் இருக்கும், ரைட்? ஸோ இந்த இந்த சிங்கம் என்ன பண்ணுறதுன்னா அந்த உத்தம கஜத்தை அப்படியே மத்தகத்தில் அடிக்கிறது போய் அதனால் அந்த நகத்தினுடைய இடுக்குகள்லாம் முத்து போகிறது, போய் சொருகின்றுடுறது, இட் கெட்ஸ் லாட்ஜ்டு தேர். அதுக்கப்புறம் அந்த சிங்கம் வந்து நடந்து போகிறது. அது நடந்து போகிறச்சு அந்த பாதையில் அந்த நகை இடுக்கில் இருக்கக்கூடிய முத்துகள்லாம் கீழே விழருது, ரத்தத்தோடு இருக்கக்கூடியது அது, ரைட்? அந்த பாதையானது மிருகபதி மார்கஹா. அது எப்படி இருக்கு, நக கோட்டி, நகத்தினுடைய கோட்டினா அந்த மொனை, நக கோட்டியினால விலிகித கீரப்பட்டிருக்கு, அதனால விகட பத்திரலேகா. அங்க அப்படியே வந்து ஒரு ஒரு கரடுமுரடான பத்திரலேகா ஒரு டிசைன் போட்டிருக்கு அந்த மார்க்கத்துல. தட் இஸ் அந்த யானை போகிறதுக்கு அதனுடைய ஃபுட் ஸ்டெப்ஸ் எப்படி இருக்கும், இந்த சிங்கத்தினுடைய ஃபுட் ஸ்டெப்ஸ் எப்படி இருக்கும், அப்படியே பதிய வச்ச மாதிரி இருக்காது. அதனுடைய நகம் இருக்கே, நகத்தினால சில பண்ணப்பட்ட வேரிகேஷன்ஸ் இருக்குமோ இல்லையோ, அதை சொல்றாருங்க இல்லையா? கால் சின்னங்கள், சின்னங்கள், கால் சின்னங்கள் மாறும். ஆமா. ஸோ நக கோட்டி, நகத்தினுடைய மொனையினால் விலிகித எழுதப்பட்ட விகட பத்திரலேகா கரடுமுரடான ஒரு டிசைனோட இருக்கக்கூடியதும் ஒன்று. ரெண்டாவது ருதிர பட்டலகா, ரத்தத்தினால் சிவப்பான ஆக்கப்பட்டதும். மூணாவது என்ன, கரி யானையினுடைய மௌக்திக முத்துக்களின் தள கூட்டம், அந்த கூட்டத்தினால் தந்துர தந்துரகா கரடுமுரடாக இருக்கக்கூடிய, ரைட்டா? அப்படி இருக்கக்கூடிய மிருகபதி மார்கா. இது வந்து குமாரசம்பவத்தில் சொல்றச்ச என்னன்னா இப்படி இந்த சிங்கம் போறது, அந்த சிங்கத்தினுடைய ட்ராக்ஸை வந்து தேடிண்டு போறாவா அந்த ருதிர
ரத்தத்தோடு இருக்கக்கூடிய ட்ராக்ஸை தேடிட்டு போறவா கிராதர்கள் வேடுவர்கள் இருக்காளே, அவ ட்ரை பண்றா. ஆனா அங்க என்னன்னா, இப்ப இமாச்சலத்துல வந்து பனி விழுந்துடுறது, பனி விழுந்து அந்த ரத்தத்தை எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு போயிடுறது. பதம் துஷார ஸ்ருதி தௌத ரத்தம், அந்த ரத்தம் வந்து அழிஞ்சு போயிட்டாலும் முத்துக்கள் விழுந்திருக்கோ இல்லையோ, அந்த முத்துக்களை வச்சுட்டு ட்ராக் பண்ணி அந்த சிங்கத்தை அடிக்கிறானா அப்படின்னு அதுல வரும். நான் ஞாபகம் வருது எனக்கு. இங்க வந்து இது இல்லையே, மலை பிரதேசம் இல்ல, ஸ்னோ விழல, அதனால அவர் வந்து ரத்தத்தோட இருக்கக்கூடிய முத்துக்களினால் கரடுமுரடாக இருக்கக்கூடிய நகத்தினால அப்படியே கீரப்பட்ட ஒரு டிசைனோட இருக்கக்கூடிய மிருகபதி மார்கா, சிங்கங்களுடைய மார்க்கம் இதோ இருக்கு பத்தியா அப்படின்னு காமிக்கிறான். அடுத்தது வேணிகா அனுகாரிணி, வேணிகா அனுகாரிணி பக்ஷசரஸ்ய யூதபதேஹே மத ஜல மலினா சஞ்சார வீதி. யூதபதேஹே காட்டு யானையினுடைய தலைவன், யான தலைவனுடைய மத ஜல மலினா, மத ஜலம் ஒழுகி அதனால அப்படியே அழுக்காக்கப்பட்ட சஞ்சார வீதி, அது அப்படியே சஞ்சாரம் பண்ணக்கூடிய மார்க்கமானது இங்க இருக்கு பாரு அப்படிங்கிறார். அது எது போல இருக்கு, அந்த மத ஜலம் ஒழுகி இருக்கிறது பார்த்தா அடவி வேணிகா அனுகாரிணி, அடவி இந்த காட்டுக்கு, காட்டு தேவதைக்கு ஒரு ஏக்கவேணி, அதாவது பின்னல் இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த பின்னல்ல போல அனுகாரிணி போல இருக்கக்கூடிய இந்த மார்க்கம் யானையினுடைய மார்க்கம் ரைட்டா. அடவி அப்படின்னா வன தேவதையினுடைய வேணிகா தலைமுடி பின்னலை போல் அனுகாரிணி இருக்க, அதை போல் இருக்கக்கூடிய பக்ஷசரஸ்ய, பக்ஷசரஸ்யனா தன்னுடைய இதோட போயின்னு இருக்கு, கூட்டம் இருக்கே யானையினுடைய அந்த கூட்டம் ஹர்ட் இருக்குல்ல, அதோட கூட போகக்கூடிய யூதபதேகே அந்த அந்த யானையினுடைய கூட்டத்தை தலைவன் மாதிரி அதை லீட் பண்ணின்னு போறானே ஒருத்தன், அந்த யானை தலைவன் யூதபதி, அந்த யானைகளுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அந்த யானை, அதனுடைய மத ஜல மலினா, மத ஜலத்தினால் மலினா அழுக்காக்கப்பட்ட சஞ்சார வீதி இது மார்க்கம். அடுத்தது சமரி பங்கில, பங்கதிஹி இயம், பங்கதிஹே பங்கிலவா, பங்கதிஹி இயம் அனுகம்யதாம், பங்கதிஹி இயம் அனுகம்யதாம், சமரி பங்கதிஹி இயம் அனுகம்யதாம், சமரிங்கிற மான்கள் போன இந்த பங்கதி வழி அதை வந்து அனுகம்யதாம், சீக்கிரம் பின்தொடரு. அடுத்தது துவரிததரம் அத்யாஸ்யதாம் வனஸ்தலி, துவரிததரம் சீக்கிரமாக அத்யாஸ்யதாம் இயம் வனஸ்தலி, இந்த காட்டு பிரதேசமானது அத்யாஸ்யதாம் கவனிக்கப்படட்டும் அப்படிங்கிற, இத பாரு இந்த இந்த இடத்துக்கும் நீ போ அப்படிங்கிற, இல்ல அத்தியாசியதாம்னா இருக்கப்படட்டும்னு அர்த்தம், இந்த காட்டு பிரதேசமானது இருக்கப்படட்டும் உங்களால், இந்த வழியானது செல்லப்படட்டும். தரு சிகரம் ஆருஹ்யதாம், மலையினுடைய சிகரங்கள் ஆருஹ்யதாம் ஏறப்படட்டும், மரத்துல ஏறு, அங்க பாரு, இங்க பாரு, இந்த கதைய இந்த இத கேளு அப்படின்னு அவாவா பேசுறது கேக்குறது இங்க. இந்த திசையானது பார்க்கப்படட்டும், இந்த சப்தம் கேட்கப்படட்டும், வில்லானது ஏற்கப்படட்டும், அவஹிதைஹி ஸ்தியதாம் தடங்கள் இல்லாமல் இருப்பதனால், இல்ல இல்ல அவஹிதைஹினா கவனத்துடன் இருக்கப்படட்டும்னு அர்த்தம், அவஹிதமா இருன்னா அட்டென்ஷன்ல நில்லுன்னு அர்த்தம், பி அலர்ட், பி அலர்ட். விமுச்சந்தாம் ஸ்வானஹ விடப்படட்டும், ஸ்வானஹ சப்தமா, இல்ல ஸ்வானஹனா ஸ்வா ஸ்வானோ ஸ்வானஹ நாய், நாய்கள் அவிழ்க்கப்படட்டும்,
நாய்கள் விமுச்சத்தாம் என்ன அழைக்கப்படுத்தும். ட்ராக்கிங்க்கு வந்து நாய் தானே கூட அந்த இது தானே, ஐஷன் ஹண்டிங் டாக்ஸ் ஐஷன் போவாளோ இல்லையோ, அது இதி அன்யோன்யம் அபிவதத்தஹ மிருகாய மிருகயா ஆசக்தஸ்ய மிருகயா தானே மிருகயா ஆசக்தஸ்ய மகதஹ ஜனசமூகஸ்ய தரு கஹன அந்தரித விக்கிரஹஸ்ய க்ஷோபித கானனம் கோலாகலம் அஸ்ருணவம். இவ்வாறு அப்படி ஒரு சத்தத்தை நான் பார்த்தேன் அந்த கேட்டேன் அப்படிங்கிறார் யாரு, இதி இவ்வாறு அந்யோன்ய அபிவதத்தா அந்யோன்யம் ஒருவருக்கொருவர் அபிவதத்தா பேசுகின்ற மிருகயா ஆசக்தஸ்ய வேட்டையாடுவதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மகதா ஒரு பெரிய ஜனசமூகசிய ஜனங்களின் கூட்டத்தினுடைய தரு கஹன அந்தரித விக்கிரகசிய தரு மரங்களில் அந்தரித என்ன மறைந்திருக்கக்கூடிய விக்கிரகசிய சரீரத்தை உடையவர்களான அதாவது மரங்களுக்கெல்லாம் பின்னாடி ஒளிஞ்சின்னு இருக்கக்கூடிய அந்த ஜனசமூகசிய ஜனத்தினுடைய க்ஷோபித கானனம் கோலாகலம் அஸ்ருணவம் அந்த காட்டையே அசைக்க வைக்கக்கூடிய க்ஷோபிதன அசைக்கக்கூடிய ஒரு கோலாகலம் சத்தத்தை அஸ்ருணவம் கேட்டேன். ரைட்டா? அத அத ந அதிச்சிராத் இவ கிரி விவர விஜ்ரும்பி பிரத்திநாத கம்பீரேண ஷபர ஷர தாடிதானாம் கேசரீனாம் நினாதேன. இது எல்லாமே வந்து திருத்தியா விபக்தியில இருக்கு. ஏன்னா இவைகள்னால இந்த சத்தத்தினால கடைசியில அந்த அந்த சென்டென்ஸ் முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா சர்வத்தகா பிரச்சலிதம் இவ ததா அரண்யம் அபவது. அத பிறகு அப்படின்னா அந்த கோலாகல துவனியை கேட்டதுக்கு அப்புறம் அதிச்சிராதி இவ ரொம்ப சீக்கிரமாகவே அந்த காணனம் ஏன்னா முதல்ல வந்து அதை பிடி இதை இப்போ பின்தொடரு அப்படின்னு சொன்ன உடனே அச்சிராதிவ சீக்கிரமாகவே அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளினுடைய ஒரு கத்துதல் அலறுதல் வந்து கேட்க ஆரம்பிச்சுது. ரைட்டா? அந்த சத்தத்தினால் இந்த காணனம் காடானது அரண்யம் பிரச்சலிதம் இவ அபவது. பிரச்சலிதம்னா ஷேக்கன், அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து அலண்டு போன மாதிரி இருந்தது அந்த காணனம். ஸோ எந்தெந்த சப்தத்தினால அப்படின்னா முதல்ல வந்து கிரி விவர மலை, அங்கே மலை இருக்குது, மலையில் குகை இருக்குது, அந்த குகைகள்னால அந்த எக்கோ ஆகி பிரதித்வந்தம் இந்த பிரதித்வனியினால பயங்கரமாக பரவி இருக்கக்கூடிய அந்த சிங்கத்தினுடைய சத்தங்கள். ரைட்டா? எதனால வேடர்கள்லாம் வந்து அந்த சிங்கத்து மேலே அம்புகளை வீசி எரிஞ்சதுனால அந்த அம்புகள்னால அடிக்கப்பட்ட சிங்கங்கள் சத்தமிட்டன. ரைட்? ஸோ கிரி விவர கிரியினுடைய ஓட்டை, மலைகளில் இருக்கக்கூடிய ஓட்டைகள்னா குகை, அந்த குகையில் விஜிரும்பி பரவிய பிரதிநாத எதிரொலி அதனுடைய கம்பீரேன எதிரொலியினால் கம்பீரமாக இருக்கக்கூடிய சபர வேடுவனி வேடர்களின் ஷர அம்புகளால் தாடிதானாம் அடிக்கப்பட்ட கேசரினாம் சிங்கங்களின் நினாதேன சத்தத்தினால் கர்ஜனை சத்தத்தினால் தது அரண்யம் பிரச்சலிதமைவ அபவத்து. அந்த காடானது அப்படியே அசைக்கப்பட்டதாக போல இருந்தது. அடுத்தது சாரமேய சாரமேய விலுப்பியமான அவயவானாம் அவயவானாம் ஆலோல காதரதர காதர தரல தரல தாரகாணாம் தரல தாரகாணாம் ஏனகாணாம் ச கருண கூஜிதேன. கருணையா இந்த ஏனகானா மான், மான்கள்னா அப்படியே ரொம்ப தீனமா கூவுறது அப்படியே கத்துறது அந்த மான்கள். என்னத்தினால அந்த மானெல்லாம் கத்துறது அப்படின்னா அங்கே கூட ஏராளமான நாய்கள் வந்ததோ இல்லையோ சாரமேயம், அந்த நாய் எல்லாம் போய் அந்த இதை வந்து அவயவங்களெல்லாம் போட்டு பிக்கிறது, மானோட அவயவங்களெல்லாம் போட்டு கொதர்றது அந்த மானை. அதனால அது அப்படியே தீனமாக கதர்றது இந்த மான்கள்.
அந்த கதறல்னால தது அரண்யம் பிரச்சலித்தம் இவ அபவத்து, அப்படியே அசைக்கப்பட்டது போல் இருந்தது. இப்ப என்ன சார் ரபச, அப்படியே ஒரு பரபரப்போட வருகின்ற சாரமேய நாய்கள், அந்த நாய்களினால் விலுப்பியமான அப்படியே கொதரப்பட்ட அவயவானாம் அவயவங்களை உடைய அவயவானாம், அப்புறம் ஆலோல காதர தரல தாரகானாம் ஏனகானாம், ஆலோல அப்படியே அசைகின்ற தர காத்தர காத்தரனா ஒரு பயந்து இருக்கிறது, கோழைத்தனமான. ஸோ ரொம்ப பயந்த சுவாவமுடைய மான்கள்ங்கிறதுனால அதனுடைய தாரகா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கரும விழி இருக்கே, அது வந்து அப்படியே இங்கும் அங்கும் அப்படியே அசையறதான். ஸோ ஆலோலம் அசைகின்ற காத்தர மருண்ட தரள ஃபிக்கல், அதாவது அதுவும் மறுபடியும் அசைகின்றங்கிற மாதிரி தான் மீனிங் வருது. பட் தரளம்னா இயற்கையாகவே ஒரு நடுக்கத்தோடு இருக்கக்கூடிய தாரகானாம் கண்ணனுடைய கருவிழியை கொண்ட ஏனகானாம் மான்களின் கருண கூஜிதேன, ஒரு தீனமான இது கத்துதல். தரு திருப்பி படிங்க, தரு தரு சிகர சமுத்பதிதானாம் ஆகுலச்சாரிணாம் ச பத்ரரதானாம் கோலாஹலேன. சர்வதஹ முடிச்சிருங்க. சர்வதஹ பிரச்சலிதம் இவ தத் அரண்யம் அபவத். அடுத்தது வந்து பறவைகளோட இது கத்தல் இருக்கு. அங்க பறவைகளுடைய கோலாகலத்தினாலையும் அங்க அந்த கானன அரண்யம் காடானது சர்வதா எல்லா பக்கத்திலும் பிரச்சலித்தம் இவ அபவத்து, அப்படியே அசைக்கப்பட்டதாக இருந்தது. அந்த பறவைகள் எப்படி இருக்கு, தரு சிகர அந்த மரத்தினுடைய அந்த மேல் பகுதியில இங்கேயும் அங்கேயும் அப்படியே படபடான பறந்து பறந்து போறதான் பயந்து, ரைட்டா. தரு சிகர மரங்களின் சிகர மேற்பகுதியில் சமுத்பதிதானாம் பறக்கின்ற ஆகுலாகுல சாரினாம் பயந்து பயந்து கலங்கி கலங்கி அங்கேயும் இங்கேயும் அதனுடைய சாரினா போக்குதல் இருக்கிறது. அந்த அந்த பறவையோட போக்கு எப்படி இருக்குன்னா ஆகுலாகுலம் ரொம்ப பயந்து பயந்து இருக்கக்கூடிய ஒரு போக்கை உடைய பத்ர ரதானாம், பத்திரம்ங்கிறது தான் ரதம் யானம், பத்திரம்ங்கிறது ரக்க. ஸோ ரக்கையனால அது பறக்கக்கூடியதுங்கிறதுனால பறவைக்கு பத்ர ரதான்னு பேரு. பறவைகளின் கோலாகலேன சத்தத்தினால் சர்வதா எல்லா பக்கத்திலும் தது அரண்யம் அந்த காடானது பிரச்சலிதமைவ அபவத்து, அப்படியே அசைக்கப்பட்டது போல் இருந்தது. அச்சிராத் ச பிரசாந்தே தஸ்மின் மிருகயா கலகலே. இது சதிசப்தமி. அச்சிராத் சீக்கிரமேவ, என்னாச்சு இந்த இந்த வேட்டையாடுற சத்தங்கள் எல்லாம் வந்து அடங்கினதுக்கு அப்புறம் பிரசாந்தே தஸ்மின்னு அந்த மிருகயா கலகலே வேட்டையாடும் ஆரவாரம் பிரசாந்தே அடங்கிய பொழுது, அடங்கிய சமயத்தில் எல்லாரும் வேட்டையாடியாச்சு, அந்த இதெல்லாம் பிடிச்சாச்சு. ஏன்னா சிங்கத்தோட சத்தம் கேட்டுது, மான்களோட சத்தம் கேட்டுது, பறவைகளோட கோலாகலமும் கேட்டுது. அப்படின்னா வேட்டையாடின் இருந்தா அதுக்கப்புறம் அந்த வேட்டையாடுற ஆரவாரம் குறைஞ்ச உடனே இது என்ன பண்ணிட்டு இந்த கிளி மந்தீபூத பயஹா அஹம், எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பயம் குறைஞ்சது. மந்தீபூத பயஹா அஹம் உபஜாத குதூஹலஹ பிதுஹு உத்சங்க உத்சங்காத் உத்சங்காத் ஈஷதிவ நிஷ்க்ரம்ய கோட்டரஸ்த ஏவ சிரோதராம் பிரசாரிய சந்திராச தரல தாரக சைஷவாத் கிம் இதம் கிம் இதம் இதி சமுபஜாத திதிருக்ஷஹ சமுபதா உபஜாத திதிருக்ஷஹ தாமேவ திஷம் சக்ஷுஹு பிராஹினவம். என்ன திடீர்னு இவ்வளவு பெரிய சத்தம் வந்துட்டு திடீர்னு வந்து நின்னுடுத்தே அப்படின்ன உடனே அந்த சின்ன பறவையோ இல்லையோ அது சைஷவாத்து ரொம்ப குழந்தைங்கிறதுனால ஒரு ஒரு கியூரியாசிட்டி வரும். அந்த கியூரியாசிட்டினால என்னடா அப்படின்னு அப்படி கழுத்தை நீட்டி பார்த்துதான்,
சிரோதரானா சிரஸ வந்து தரிக்க கூடியது. தரிக்க கூடியது எது, எது தாங்கின் இருக்கு தலைய அப்படின்னா கழுத்து. இந்த பறவை எல்லாம் ஒரு பொந்துக்குள்ளே இருந்து அப்படி தலைய மாத்திரம் நீட்டி பார்க்கும் தெரியுமோ இல்லையோ, கழுத்தை நன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி. அந்த மாதிரி சொல்றார், கோட்டரஸ்தகா ஏவ சிரோதராம் பிரசாரிய அப்படிங்கிற அந்த பொந்துக்குள்ள உட்காந்துட்டே கழுத்தை நீட்டி தலைய மாத்திரம் வெள்ள நீட்டி பாக்குறதுதான் அந்த இது. பார்த்தேன் அப்படியே என் கண் பார்வைய அப்படி செலுத்தினே அப்படிங்கிறது. அச்சிராத்து ச சீக்கிரமேவ தஸ்மின்னு அந்த மிருகையா கலகலே வேட்டையாடும் ஆரவாரம் பிரசாந்தே அடங்கிய பிறகு மந்திபூத பயா அகம், கொஞ்சம் பயம் குறைஞ்ச உடனே, சத்தம் கம்மியானதுனால குறைஞ்ச உடனே பயமும் குறைஞ்சுடுத்து, அகம் நான் உபஜாத குதூகலா ஒரு ஆவல் ஏற்பட்டதுனால் ஏற்பட்டவனாக பிதுஹு உற்சங்காத்து தந்தையினுடைய ஒரு மடியிலிருந்து, ஏன்னா அந்த ரக்கையினுடைய இடுக்குல தானே அது போய் ஒளிஞ்சின்னு இருந்தது, அந்த இடுக்கிலிருந்து ஈஷதிவ நிஷ்கிரமிய கொஞ்சம் வெள்ள வந்து கோட்டரஸ்தகா ஏவ பொந்துக்குள்ள இருந்து கொண்டேயே சிரோதராம் பிரசாரிய கழுத்தை நீட்டி சந்திராச பயத்தினால் தரல தாரகா மருண்ட கண்களை உடைய உடையவனாக நான் சைஷவாது குழந்தைத்தனத்தினால் கிமிதமிதி என்னாச்சு ஏன் இப்படி சத்தமே இல்லை அப்படின்னு பாக்கிறதுக்கு ஆசைப்பட்டு சமுபஜாத திதிருக்ஷா, சமுபஜாதா திதிருக்ஷா எஸ்ய சகா, யாருக்கு ஒரு திரஷ்டும் இச்சா பார்ப்பதற்கு ஆசையானது ஏற்பட்டதோ அவன், சோ ஏற்பட்ட பார்ப்பதற்கு ஆசை ஏற்பட்டவனாக நான் தாமேவ திசம் அந்த மிருகையா கோலாகலம் வந்த அந்த திக்கை நோக்கியே சக்ஷுகு என்னுடைய கண்ணை பிராகிணவம் அனுப்பினே அதாவது செலுத்தினே. அடுத்து அபிமுகம் ஆபத்த தஸ்மாத் வனாந்தரா, இது வந்து சபர சைன்யம் அத்ராட்சம். அந்த அடுத்தது எல்லாமே த்விதியா விபக்தியில வரப்போறது, அந்த சபர சைன்யத்துக்கு விசேஷணங்களா வரப்போறது. சபரன வேடுவன் இல்லையா, முன்னாடி பார்த்தோம். சோ இந்த வேடுவர்களின் சைன்யம் சேனையானதை பார்த்தேன், சேனையை பார்த்தேன். எங்க அபிமுகம் ஆபதத்து தஸ்மாத் வனாந்தராத்து, அந்த காட்டு பிரதேசத்திலிருந்து அபிமுகம் ஆபத்தது எதிர்நோக்கி வந்து நிற்கக்கூடிய எது, அந்தக பரிவாரமிவ பரிபிரமந்தம், அந்தக யமனுடைய பரிவாரம், யமனுடைய பரிவார கணங்கள் மாதிரி அப்படியே சுத்தின்னு இருக்கக்கூடிய ஆபத்தத்துன்னா ஆபத்தின வருகின்ற எதிர்நோக்கி வருகின்ற வருகின்றதும் ஒண்ணு, அடுத்தது வந்து யமனுடைய பரிவாரம் போல அப்படியே சுத்தி கொண்டிருக்கக்கூடியதும், அடுத்தது அசுப சுற்றி கொண்டிருக்குமா, ஆமா பரிபிரமந்தம் சுற்றி கொண்டிருக்கும் சபர சைன்யம் அத்ராட்சம் அங்க போறது. அசுப கர்ம சமூகம் இவ ஏகத்ர சமாகதம், அசுப கர்ம அப்படியே கெடுதலான காரியங்கள்லாம் வந்து அப்படியே குவியலாக ஒரு பர்சானிபிகேஷன் ஆஃப் ஆல் ஈவில் ஆக்ஷன்ஸ், அப்படி ஒருங்கிணைச்சு ஒரு இடத்துல வந்து கூடி நிக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த அந்த வேடனுடைய சேனத்தை பார்க்க சைன்யத்தை பாக்குறச்சு. சோ அசுப கர்ம சமூகம் ஏகத்திர சமாகதம் இவ, கெட்ட காரியங்களின் கர்மாக்களின் சமூகம் கூட்டமானது ஏகத்திர சமாகதம் ஒருங்கிணைத்து சேர்ந்திருக்கக்கூடியது போல் இருந்தது. அடுத்தது அனவரத சர நிகர வர்ஷி ராம நிகத, வர்ஷி ராம நிகத கரதூஷண பல நிவகம் இவ, நிவகம் இவ ஒரு இந்த பிசாசு மாதிரி சுத்தின் இருந்ததுதான். எந்த பிசாசு மாதிரி இருந்ததுன்னா அப்படியே வந்து அனவரதம் இடைவிடாமல் ராமன் விட்ட அம்புனால இந்த 14,000 கரதூஷணாலோட கூட வந்து அந்த ராட்சசர்கள்லாம் செத்து போய் அவளோட பிசாசு வந்து சுத்தின் இருக்கான் அந்த காட்டுல, அப்படி இருக்காளா இவாளை பாக்குறதுக்கு.
அனவரத இடைவிடாமல் ஷர நிகர அம்புகளின் கூட்டத்தை வர்ஷிக்கும், வர்ஷி ராம வர்ஷிக்கும் ராமன், அந்த ராமனினால் நிகத கொல்லப்பட்ட கர கரதூஷண பல நிவகம் இவ, கரதூஷணால் இவாளுடைய பல சைன்யம், அந்த சைன்யத்தில் இருக்கக்கூடிய அந்த சைன்ய கூட்டம் இருக்கே நிவகம், அது போல ஏன் அவ வந்து பிசாசாட்ட சுத்தின்னு இருக்கான்னா, ராமனை பத்தி அவதூறா சொன்னாலும் இல்லையோ, அதனால பிசாசா சுத்தின்னு இருக்காளாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த வேட சைன்யம் என்ன, இங்க ராமனை பத்தி என்ன அவதூறு, எப்படி அவதூறு சொன்னாங்கிறது இருக்குன்னா, தது அபத்தியானாது அப்படின்னு இருக்கு. தது அப்படின்னா தஸ்மின்னு, அந்த ராமனிடத்தில் ஒரு அபத்தியானம் அப்படின்னா தவறான எண்ணுதல், தவறான விஷயத்த அவ வந்து நினைச்சுட்டு இருந்தாளாம். நல்ல சத்தியானம்னா நல்ல விஷயத்த தியானம் பண்றது, அபத்தியானம்னா தப்பான விஷயத்த தியானம் பண்றது. ஓகே, அவதூறாக நினைக்கிறது ராமனை பத்தி. அதனால ஏராளமாக வர்ஷிக்கக்கூடிய அம்புகளை வர்ஷிக்கக்கூடிய ராமனால் கொல்லப்பட்ட ராமநிகத கரதூஷண பல நிவகம் இவ, அந்த கூட்டங்கள் எப்படி இருக்குன்னா, கரதூஷண பல நிவகம் தது அபத்தியானாது, ராமனை பற்றி தவறாக நினைத்ததன் காரணத்தினால் பிசாசதாம் உபகதம் இவ, பிசாசு தன்மையை அடைந்தது போல் இருக்கக்கூடிய சபர சைன்யம் அத்ராட்சம். அப்புறம் அநேக சகஸ்திர சங்கியம், ஆயிரக்கணக்கான ஆயிரம் கணக்காக இருக்கக்கூடிய அநேக சகஸ்திர சங்கியம், சங்கியம் அதிபய ஜனனம் உட்பாத்த வேதாள வேதாள விராதம் இவ, விராதம்னா நிவகம் கூட்டம் கணம்னு அர்த்தம், வேதாள கூட்டம் மாதிரி இருந்தது அது பாக்குறதுக்கு. அதிபய ஜனனம், ரொம்ப ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய வேதாளத்தினுடைய ஒரு கூட்டம் மாதிரி இருந்த சபர சைன்யம் அத்ராட்சம், அந்த சபர கணங்களை சபரன் வேடர்களுடைய ஒரு சேனைய பார்த்தேன். இது இப்ப முதல்ல வந்து அந்த கடைசியில பாருங்கோ, சபர சேனாபதிம் அபஷ்யம்னு இருக்கும், அந்த சேனைக்கு நடுவுல ஒரு சேனாபதிய பார்த்தேன், அந்த வேடுவர்களுக்கெல்லாம் ஒரு சேனாபதியான சபர சேனாபதி மாத்தங்கன்ங்கிற பேர் அவனுக்கு, அவனை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல போறது. சோ மத்தியேச்ச சபர சைன் அதி மகதகா சபர சைன்யசிய தஸ்ய மத்தியே, தஸ்ய அந்த அதி மகதகா மிக பெரிய சபர சைன்யசிய வேடர்களின் சைன்யத்திற்கு நடுவில், மத்தியே யார பார்த்தா அப்படின்னா சபர சேனாபதி அபஷ்யம், அந்த சபர சேனாபதி த்விதியா விபக்தியில இருக்கிறதுக்கு இனிமே வரப்போறது எல்லாம் விசேஷம். பிரதமே வயசி, பிரதமே வயசி வர்த்தமானம், முதல் வயதில் இருக்கக்கூடியவன், யௌவனத்தில் இருக்கக்கூடியவன், ஏகலவ்யம் இவ ஜன்மாந்தர ஆகதம், ஜன்மாந்தர ஆகதம், ஏகலவ்யன் வேறு ஒரு ஜென்மாவை எடுத்து வந்தவன் போல இருந்தான், ஜன்மாந்தர வேறு ஜென்மத்தில், வேறு ஜென்மத்தில் ஆகதம் வந்த ஏகலவ்யன் போல் இருந்தான் பாக்கிறதுக்கு. ஆஜானு லம்பேன குஞ்சர கர பிரமாணம் இவ கிரகித்வா நிர்மீதேன புஜயுகலேன உபசோபிதம், புஜயுகலேன உபசோபிதம், நல்ல பரந்த மார்புகளோட இருந்தான், புஜங் யுகலம்னா சாரி இப்ப ரெண்டு தோள்பட்டையோட இருந்தான், அந்த ரெண்டு தோள் கைகளும் எப்படி இருந்ததுன்னா ஆஜானு லம்பேன, நல்ல முட்டி வரைக்கும் நீண்டு இருக்கக்கூடிய புஜயுகலேன, அப்புறம் குஞ்சர கர பிரமாணம் கிரகித்வா நிர்மிதேன இவ, அந்த எப்பவுமே அந்த அண்மயம் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும் நீங்க, அதெல்லாம் சிலதெல்லாம் வந்து முதல்லயே ஒன் டூ த்ரீ போட்டுன்னு அப்புறம் புரிய ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு. குஞ்சரகர யானையினுடைய துதிக்கை, அதை அந்த துதிக்கையினுடைய பிரமாணம், பிரமாணத்தை கிரகித்வா எடுத்துக்கொண்டு, அதாவது ஒரு யானையினுடைய துதிக்க மெஷர்மெண்ட்டை எடுத்து நிர்மிதேன நிர்மாணம் செய்யப்பட்டது போல்
இருக்கக்கூடிய புஜயுகலேன அவனுடைய ஒரு இது கை ஆர்ம்ஸ் அவனுக்கு இருந்தது. நன்ன முட்டி வரைக்கும் நீண்டு இருக்கக்கூடிய கைகள். அந்த கைகளை நிர்மாணம் பண்றதுக்கு என்ன பண்ணார்னா, குஞ்சரகர பிரமாணம் கிரகித்வா நிர்மிதேனைவ, யானையினுடைய கையை வந்து அளவு போல் அளவை யானை கையை அளவெடுத்து செய்தது போல் இருந்த புஜயுகலேன உபசோபிதம் அழகாக இருந்தான். அவிரத ஸ்ரமாபியாசாத் உல்லிகித உதரம், அப்படியே ஸ்கல்ப்டட் இது ஆப்ஸ் அவனுக்கு. என்னத்தினால அவிரத ஸ்ரம அபியாசாத்து, அவிரத இடைவிடாமல் ஸ்ரம ஒரு வியாயாமம் எக்ஸசைஸ், அந்த எக்ஸசைஸ் பண்ணத்தினுடைய ஒரு அபியாசம், அபியாசம்னு ரெபிட்டிஷன், ஆனா அதாவது இன்செசன்ட் எக்ஸசிவ் சாரி எக்ஸசைஸ், அதை வந்து திருப்பி திருப்பி பிராக்டிஸ் பண்றது. ஓகேயா? ஆமா. சோ அவிரத இடைவிடாமல் ஸ்ரம வியாயாமத்தின் அபியாச செய்வதனால் உல்லிகித உதரம், உல்லிகிதம்னா ஸ்கல்ப்சர், நம்ம அப்படியே செதுக்கிறதுன்னு இருக்கோம், அப்படியே செதுக்கி வச்சாத மாதிரி இருந்தது அவனுடைய உதரம் வயிறு. இப மத மலின மலினம் இல்ல மலினம் கமா மலினம் சாரி இப மத மலினம் ஆலான ஸ்தம்ப ஆலான ஸ்தம்ப யுகளம் உப உபஹசந்தம் இவ உரு தண்டத்வயேன, ஊரு தண்டத்வயேன இல்ல சாரி நான் தான் தப்பா அதை அன்வயம் பண்ணல, இல்ல இபமத மலினம் ஆலான ஸ்தம்ப யுகளம் உபஹசந்தம் இவ ஊருதண்டேன, அப்படி எடுத்துக்கணும். முதல்ல வந்து ஊரு தண்டத்வயேன போட்டு இருக்கோம், ஊரு துடைகள் என்கிற தண்டத்வயேன துடைகளின் இரட்டையினால் ஆலான ஸ்தம்பம் உபஹசந்தம் இவ, அந்த யானையை கட்டுற அந்த ஆலான ஸ்தம்பம் இருக்கே கட்டுறது, ஒரு ஒரு இதுல தானே கட்டுவோம், நம்ம தூண்ல தானே கட்டுவோம் அந்த யானைய, அந்த ஒரு மதம் பிடிச்ச யானைய வந்து எந்த ஒரு ஆலான ஸ்தம்பத்துல கட்டுவோமோ அந்த ரெண்டு தூண் ரெண்டு தூணுக்கு நடுவுல ஒரு சங்கிலிய போட்டு அந்த யானைய நிறுத்தி வச்சிருவா, மதம் பிடிச்ச யானை, ரைட்? அந்த ஆலான ஸ்தம்பத்தை கூட ஒரு ஒரு உபஹசந்தம் இவ பரிஹாசம் செய்வது போல் இருக்கக்கூடிய ஒரு தண்டம் அவனுக்கு ஊரு தொடைகள் இருந்தது. இப்ப இப்படி பாருங்க, ஊருதண்டத்வயேன துடைகளின் இரட்டையினால் இபமத யானையினுடைய மத ஜலத்தினால் மலினம் அழுக்காக்கப்பட்ட ஆலான ஸ்தம்ப யுகளம் யானையை கட்டும் தூண்களின் இரட்டையை உபஹசந்தம் இவ பரிகாசம் செய்வது போல் இருந்தான் அவன், தன்னுடைய துடைகளால் அந்த ஆலான ஸ்தம்பத்தை பரிகாசம் செய்பவன் போல் இருந்த அந்த சபரசேனாபதி. அடுத்தது வந்து எல்லாமே திருத்தியா பகுவச்சனத்துல வரப்போறது, அந்த அவனோட கூட வரக்கூடிய நாய்களை வந்து வர்ணிக்க போறான். அடுத்த பேஜ்ல பார்த்தேன்னா ரெண்டாவது லைன்ல ஸ்வபிஹி அனுகம்யமானம்னு இருக்கும், செகண்ட் பேஜ்ல அப்படின்னு சொல்றச்சே உங்களுக்கு உங்க பேஜ் எப்படி இருக்கோ பாத்துக்கோங்க. சரி, ஓகே. சோ அதுல ஸ்வபிஹி அனுகம்யமானம்னு இருக்கும், அந்த ஸ்வபிஹி அனுகம்யமானம்ங்கிறதுலதான் அந்த ஸ்வபிஹி இருக்கே அந்த திருத்தியா பகுவச்சனம், நாய்களினால் பின்தொடரப்பட்டவனான அந்த சபரசேனாபதி அப்படின்னு அங்க போய் ஒவ்வொன்னும் அன்வைக்கும். சோ ஒவ்வொரு விசேஷமா படிச்சுன்னு வாங்க, நம்ம அதுக்கு சொல்லிடலாம். உபஜாத பரிச்சயைஹி உபஜாத பரிச்சயைஹி உபஜாத பரிச்சயைஹினா ஒரு பரிச்சயம் ஏற்பட்டவைகளும், அனுகச்சத்பிஹி பின்தொடரவைகளும், அதாவது அனுகச்சத்தினா இவன் எங்கெங்கெல்லாம் போறானோ அது அங்கங்கெல்லாம் அப்படியே சைட்ல வந்துட்டே இருக்கான், என்னத்தினால அது கூட வருதுன்னா உபஜாத பரிச்சயாத்து, இவனோட ஒரு இந்த சபர சேனாபதியோட ஒரு இது ஏற்பட்டு பரிச்சயம் ஏற்பட்டதுனால அது வருது. அப்படி தூர வினிர்கதாபிஹி ஸ்ரமத்தினால தூர வினிர்கதாபி ரொம்ப தள்ளி வந்துட்டு இருக்கு, அது கிட்டக்க பக்கத்திலேயே கால் கிட்டக்க வராத கொஞ்சம் தள்ளி இருக்கு. அது
பாட்டலதையா சுஷ்காபிஹி அபி ஹரிணசோனிதம் இவ. இல்ல இல்ல, இது வந்து என்னன்னா இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சேன்னா இந்த பாருங்க, ஸ்ரமவசாத்து தூர வினிர்கதாபிஹி இருக்கோ இல்லையோ, அதெல்லாம் வந்து ஜிஹ்வாபிஹி ஆவேத்தியமான கேதைஹி, அந்த ஜிஹ்வாபிஹிக்கு அட்ஜெக்டிவா போறது ரைட். இந்த இப்ப உபஜாத பரிச்சயைஹி அனுகச்சத் பிஹிக்கு அப்புறம் கமா போட்டுக்கோங்கோ. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆவேத்தியமான கேதைஹிக்கு அப்புறம் ஒரு கமா போட்டுக்கணும். ஓகேயா? அது வரைக்கும் ஒரு ஒரு விசேஷணம். அந்த விசேஷணம் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த நாக்க தொங்க போட்டு இருக்கிறதுனால அதுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டத்தை அது காமிச்சுட்டு இருக்கான். அப்படி நாய்க்கு வந்து நன்ன தூரக்க ஓடி வந்ததுன்னா, அதனாலதான் ஸ்ரம வசாத்து ஸ்ரமத்தின் காரணமாக தூர வினிர்கதாபிகி ரொம்ப வாயிலிருந்து அது ரொம்ப தள்ளி தொங்கின் இருக்கு அந்த நாக்கு. தூர வினிர்கதாபிகி தூரக்க வெளியில வந்தது வாயை விட்டு. அப்புறம் ஸ்வபாவ பாட்டலத்தையா இயற்கையாவே அது வந்து ரெட்டா இருக்கு. சுஷ்காபிஹி அபி ஹரிண சோனிதமிவ க்ஷரந்தீபிஹி, ரொம்ப சுஷ்கமா இருந்தா கூட, சுஷ்கம்னா ட்ரை, காஞ்சு போனதாக இருந்த பொழுதிலும் ஹரிண சோனிதம் மான்களினுடைய ஒரு ரத்தத்தை க்ஷரந்தீபிஹி நீர் சொட்டுகின்றவைகள், நீர் சொட்டுகின்ற ஜிஹ்வாபிகி நாக்குகளினால் ஆவேத்தியமான கேதைகி தன் கஷ்டத்தை ஆவேத்தியமான கூறுகின்ற அந்த நாய்கள். இது கொஞ்சம் கஷ்டம். சுவாவமா பாட்டலம், அது சுவாவமா பாட்டலமாக அதாவது ஷேப்பா இருக்கு நாக்கு, அது சுவாவமா ஷேப்பா இருந்தாலும் அந்த மானோட இது இருக்கே, மானோட ரத்தம், மான போட்டு கொதறி இருக்கோ இல்லையோ முன்னாடி வந்ததே அந்த அப்ஜெக்டிவ், சரபச சாரமேய விலுப்பியமான அவயவானாம்னுட்டு அந்த ஏனக்கானாம்ல வந்ததே, அந்த நாய்கள்லாம் போய் மான கொதறித்து அப்படின்னு, அதனால அந்த மானோட ரத்தத்தை வந்து சொட்ட விட்டு இருக்கு அந்த நாக்கு. ரைட்டா? அது தூரக்க ஓடி வந்ததுனால அது அப்படியே ட்ரையா இருந்தாலும் நாக்கு நீர் சொட்டின்னு இருந்த மாதிரி இருந்தது. என்ன நீர் அங்கேருந்து சொட்டுறதுன்னா ரத்தம் சொட்டுறது. போருமா? ஆவேத்தியமான கேதைகி, சோ தன்னுடைய கஷ்டத்தை அப்படி நாக்க ஹஹன்னு பண்ணிட்டு அந்த நாக்கு அந்த நாய் வந்து தன்னுடைய கேதம் கஷ்டத்தை ஆவேத்தியமான சொல்கின்றது. அப்புறம் ஸ்தூல ஸ்தூல வராட்டகம், வராட்டக மாலிகா, வராட்டக மாலிகா பரிகத கண்டைஹி, கழுத்துல வந்து ஒரு கயிறு கட்டி இருக்கு, ரஜ்ஜு வராட்டகான ரஜ்ஜு. ஸ்தூல நல்ல குண்டா ஒரு கயிறு, வராட்டக மாலிகா மாலை மாதிரி அந்த பரிகத கண்டைஹி கழுத்து கழுத்தை உடையது. சோ குண்டான வராட்டக கயிற்றின் மாலிகா மாலையினால் பரிகத சூழப்பட்ட கண்டைகி கழுத்தை உடைய அந்த நாய்கள் நாய்களினால் அப்படின்னு அங்க போறது. அடுத்தது மகா மகாவராக தம்ஷ்ட்ர பிரஹார 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 ஜர்ஜரைஹி அல்பகாரியே அபி காயைஹி அபி அல்பகாயைஹி அபி மகாசக்தித்வாத் மகாசக்தி மகாசக்தித்வாத் அனுபஜாத கேசரைஹி இவ கேசரி கிஷோரகைஹி கேசரி கிஷோர கிஷோரகைஹி அங்க ஒரு கமா போட்டுக்கோங்க. பார்க்கறதுக்கு வந்து சிங்கக்குட்டி மாதிரி இருந்த நாய்கள், அந்த சிங்கக்குட்டி நாய் அந்த நாய்களுக்கு வந்து அந்த கேசரனா சட்டா இது பிடரி முடி, பிடரி மயிர் இல்லாத ஒரு சிங்கக்குட்டிகள் போல் இருந்த அந்த நாய்கள் பாக்கிறதுக்கு. உடம்பெனமோ மெல்லிஷா இருந்தது அதுக்கு அல்பகாயி, அதுல ஆனா ரொம்ப சக்தி இருந்ததுனால பாக்கிறதுக்கு சிங்கக்குட்டி மாதிரி இருந்தது. ஏன் அதுக்கு அல்பகாயமா இருந்தது அப்படின்னா, எல்லாம் அந்த காட்டு பண்ணி எல்லாம் போட்டு அதை தொலைச்சு அதுக்கு அப்படியே புண்பட்ட சரீரங்களை உடையதாக இருந்தது அந்த நாய்கள். நாய்க்கு எப்படி டிஸ்கிரைப் பண்றாரு பாருங்களேன்.
அப்சர்வேஷன். மகாவராக ஒரு பெரிய காட்டுப்பணியினுடைய தம்ஷ்ட்ரா பற்கள் பற்களின் பிரகார அடித்தலினால் ஜர்ஜரைகி அப்படியே வெலவெலத்து போய் இருக்கக்கூடிய அல்பகாயைகி அபி மெல்லிய சரீரங்களை உடையவதாக இருந்த பொழுதிலும் மகாசக்தித்வாது ஒரு பெரிய சக்தியுடைய காரணத்தினால் அனுபஜாத கேசரைகி உபஜாதம் உண்டானது அனுபஜாதம் உண்டாகாத கேசரைகி பிடரி முடிகளை உடைய கேசரி கிஷோரகைகி இவ சிங்க குட்டிகளை போல் இருக்கக்கூடிய அநேக பல வர்ணங்களை கொண்ட ஸ்வபிஹி நாய்களினால் அனுகம்யமானம் பின்தொடரப்பட்ட சபரசேனாபதி. அப்புறம் அம்சாவதாரம் அம்சாவதாரம் இவ கிருதாந்தஸ்ய யமனுடைய அம்சாவதாரம் மாதிரி இருந்தான் அவன் பாக்குறதுக்கு சொல்றது இல்ல. நம்ம வந்து ஆதிசேஷன் வந்து விஷ்ணுவனுடைய அம்சாவதாரம்ங்கிறோமே, அது மாதிரி யமனுக்கு அம்சா தர்மராஜனா இருந்தா யமனுக்கு அம்சாவதாரம்னு இங்க வந்து கிருதாந்தஸ்யன்னு போடுறாரு, தர்மராஜஸ்யன்னு போடல இல்லையா. அந்த அந்த அட்ஜெக்டிவ்ல இருந்து தெரியணும், அந்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த யமனுடைய ஒரு அம்சாவதாரம் போல இருந்தா அந்த சேனாபதி. கேர்ஃபுல் அவர் சகோதரம் இவ பாபஸ்ய. சோ கிருதாந்தஸ்ய அம்சாவதாரம் இவ யமனுடைய ஒரு அம்ச அவதாரம் போல் இருந்தான். அப்புறம் பாபஸ்ய சகோதரம் இவ பாபத்தினுடைய ஒரு சோதரன் போல இருந்தான், சிப்ளிங் மாதிரி இருந்தான். ஏன்னா அவ்வளவு பாப கர்மாக்களை செய்யக்கூடியவன் அவன், அதனால ஒரு பாபத்துக்கு ஒரு பர்சானிபிகேஷன் கொடுத்தோம்னா அதுக்கு தம்பி மாதிரி இருந்தான் அவன் பாக்குறதுக்கு. கலிகாலஸ்ய கலிகாலத்தினுடைய அப்படியே சாரபூதமா இருக்கான் அவன். ஏன்னா கலிகாலத்துலதான் வந்து தர்மம் ஒத்த கால நிக்கிறது. மாதங்கக நாமானம் மாதங்கக என்ற பெயரை உடைய சபர சேனாபதியும் சபர அந்த சபர கூட்டத்தினுடைய சேனையினுடைய பதி சேனாபதியை அபஷ்யம் பார்த்தேன். அபிதானம் தூ அவனுடைய பேர் இல்ல, அவனை பார்த்த உடனே என்ன மாதங்கக்கான பேரு என்ன நேம் பிளேட் மாதிரி பேட்ஜ் வச்சுருக்கான இல்ல, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. தஸ்ய அபிதானம் தூ அவனுடைய பெயரை பஷாத்து அகம் அஸ்ரௌஷம், அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது அவனுடைய பேர் மாதங்கக்கன். ஏன்னா பல பேர் அப்படி பேசியிருப்பா இது பண்ணிருப்பா இல்ல அவனுடைய விவகாரத்துல, அப்புறமா தான் எனக்கு தெரிய வந்ததே தவிர அவனை பார்த்த உடனே எனக்கு அவன் பேரு மாதங்கக்கன்னு தெரியாது அப்படின்னு கிளாரிஃபை பண்றார். அபிதானம் து பச்சாத்தசி அகம் அஸ்ரோஷம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவனை பார்த்தா பார்த்த உடனே மனசுல என்னாச்சு, அதுக்கப்புறம் அந்த கிளிய அப்பாவை வந்து கொன்னு தன்னை வந்து பிடிச்சிட்டு போனா அப்படிங்கறதெல்லாம் வரப்போறது மேல.